भुवनस्य मध्ये नाकस्य पृष्ठे महतो महीयान् शुक्रेण ज्योतिगुंषि समनु प्रविष्टः प्रजापतिश्चरति गर्भे अन्तः। எண்ணற்ற வடிவங்களை உடைய எம்பெருமான், எல்லா பொருள்களிலும் எங்கும் நிறைந்திருக்கின்ற எம்பெருமான் ஐந்து நிலைகளில் இருப்பதாக வேதம் கூறுகிறது. காலம், இடம், வாழ்ச்சி, வளர்ச்சி, வீழ்ச்சி என்றிருக்கின்ற கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற பரமபதம், அதற்கு ஆஷ்ரித வியாபாரம் என்று பெயர். எல்லோருக்கும் ஒரு தொழில் இருப்பது போல இறைவனுக்கும் ஒரு தொழில் உண்டு. ஒரு தொழிலுக்கு முதல் இருக்க வேண்டும், அந்த தொழிலுக்கு ஒரு லாப நோக்கு இருக்க வேண்டும், அந்த தொழிலுக்கு ஒரு செயல் இருக்க வேண்டும். எம்பெருமான் செய்கின்ற தொழில் இரண்டு தொழில். உலகங்களில் காணப்படுகின்ற உயிரினங்களை எல்லாம் பலவேறு உடல் அமைப்புகளில பின்னி பிணைத்து வினைகளுக்கு ஏற்றவாறு வாட்டி வருத்தியும் பலவேறு நிலைகளில இருத்தியும் நல்லறிவு, நல் உணர்வு, நல்லோர்கள் இவருடைய கூட்டுறவில் அவர்களை வளர்த்து படிப்படியாக முன்னேற்றி தன்னுடைய பத கமனங்களில் சேர்த்துக் கொள்வது என்று இருப்பது அவனுடைய தொழில். இந்த தொழிலை அவனுடைய இயல்பு என்றும், அவனுடைய விளையாட்டு என்றும், அவனுடைய கடமை என்றும், அவனுடைய அருள் என்றும் பலவிதமாக பலர் பகர்வர். இந்த தொழில்களை இரண்டு விதமாக பிரிக்கலாம். எல்லோரையும் தன்னுடைய கருணையினாலே முகிழ்க்க செய்து உயிரினங்களுக்கு உடலையும் உணர்வையும் உணவையும் உறைவிடத்தையும் கொடுத்து எல்லாரையும் வாழ்விக்கின்றது, உலகங்களை எல்லாம் முகிழ்க்க செய்து விரிவடைய செய்து உருவாகும் காலத்திலே உருவாக்கி உறைவிடமாக விரிக்கின்ற காலத்திலே விரித்தழச் செய்து ஊழிக்காலத்திலே அவர்களை ஒன்றுவிடாமல் வெற்றி போர் கடலறையன் விழுங்கிடாமல் தான் விழுங்கி உய்யக் கொண்டு அழைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற முத்தொழில்களும் செய்கின்ற ஜெகத் வியாபாரம் என்கிறது முதல் தொழில். இந்த எண்ணிலடங்காத உயிரினங்களிலே ஆயிரக்கணக்கான பேர்களில் யாரேனும் ஒரு சிலர் நமக்கு மேல ஒரு பொருள் இருக்கிறது என்கிற அறிவை உடையவர்களாக இருப்பார்கள். மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எத்தி சித்தையே, அது எல்லோருக்கும் அந்த பொருளை அறிந்து கொள்ள வேண்டும், அப்படி ஒரு பொருள் இருக்கிறது என்கிற ஆர்வமே வராது. நாம் தாவரமாகவோ அல்லது விலங்காகவோ பிறந்திருந்தால் இன்றைக்கு இவற்றை பற்றி அறிய வேண்டிய எண்ணம் நமக்கு இருந்திருக்காது. அப்படியே மனிதர்களாக பிறந்திருந்தாலும், காடுவாழ் மக்களாக பிறந்திருந்தால் அல்லது மேலை நாடுகளில் பிறந்திருக்கின்ற மக்களாக இருந்தால், பொண்ணும் பொருளும் போகமும் அங்கிருக்கின்ற கலாச்சாரமும் இவைகளாலே வளர்க்கப்பட்டு இவைகளாலே உளுநூட்டப்பட்டு இந்த உணர்விலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருப்போமே தவிர, ஒரு அடிப்படை பொருளை அறிந்து அதை அடைந்து உய்ய வேண்டும் என்றிருக்கின்ற அறிவு நமக்கு ஏற்பட்டிருக்காது. ஆக அந்தந்த இடத்துல எப்படி பொண்ணை வேண்டுமோ அந்த இடத்துல சென்று ஆழ தோண்டி அதை பெறுவது போல, தேயிலை தோட்டங்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள், அதெல்லாம் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்திலே இடம் இருப்பதனால அங்கே போட்டு விட முடியாது. அதற்கென்று ஒரு உயரம், மண்வளம், நீர்வளம் என்று இவற்றை அமைப்பு என்பார். இப்படி வேளாண்மை அமைப்பு சூழ்ந்திருக்கின்ற இடத்திலே அது விதைத்தால் தான் வரும். எல்லா இடங்களிலும் நமக்கு இடம் இருப்பதனாலேயோ விருப்பம் இருப்பதனாலேயோ ஒரு பொருளை வளர்த்து விட முடியாது. அதுபோல் ஆன்ம நலம் முழுமையாக, கிரேக்க நாட்டிலே பல தத்துவ அறிஞர்கள் இருந்தார்கள், மேலை நாட்டிலேயும் உலகத்தின் தன்மையையும் உலகத்தினுடைய தோற்றுவாயும் உயிரினங்களுடைய தோற்றுவாயும் ஆய்வு செய்தவர்கள் பல அறிஞர்கள் இருந்தார்களே தவிர, நம்முடைய நாட்டில் இருந்த ரிஷிகளைப் போல தத்துவ இயல், நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இது எந்த வழியிலே போகப் போகிறோம், இவற்றுக்கெல்லாம் முடிவு என்ன, இந்த முடிச்சை எப்படி அவிழ்ப்பது என்றிருக்கின்ற அறிவை பற்றி உள்ள ஆய்வு, இங்கிருக்கின்ற தவம் செய்திருக்கின்ற அங்கிருப்பவர்களுடைய ஆய்வானது அவனுடைய அறிவினாலே ஆய்வது, இங்கிருப்பவருடைய ஆய்வு அருளினாலே ஆய்வது. தன்னுடைய முயற்சியினாலே தான் ஒரு பொருளை செய்யும் பொழுது இவனுடைய முயற்சி இவனுடைய அறிவு எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவே இருக்கும். தன்னுடைய அறிவு எத்தகையதோ எந்த அளவு உடையதாக இருக்கிறதோ அந்த அளவு இருக்கும். இதை அருளினாலே அடைந்தால் இறை அருள் அளப்பிடக்கரிய அலகில்லாத அறிவு ஆதலில் அதனால் பெறப்படுகின்ற அறிவும் அளப்பிடக்கரியதாகத்தான் இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே, ஒரு சிறு குழந்தை இருக்கிறது, அந்த சிறு குழந்தை என்ன பொருளை ஈட்ட முடியும், ஆனால் அந்த சிறு குழந்தை ஒரு பெரும் செல்வந்தனுக்கு மகனாய் பிறந்திருக்கின்ற அந்த உறவினாலேயே எந்த பொருளையும் ஈட்டாமல்
அந்த உறவின் உரிமையினாலே அந்த பொருளை எல்லாம் தன்னிடத்தில் வரப்பெறுவதை பார்க்கிறோம். அரசனிடத்தில் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போரிலே தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் குதித்து அரசனுக்கு வெற்றி தேடி தந்த ஒருவன், ஒரு சேவகன் அந்த அரசனிடத்திலே பொண்ணும் பொருளும் கிராமங்களும் பசுக்களும் பெறுகிறான். அந்த பொண்ணையும் பொருளையும் கிராமங்களையும் பசுக்களையும் போர் புரிந்து அவனோடு சேர்ந்து அந்த போருக்கே வந்திராதவனுடைய மனைவியும் தாயும் மக்களும் அவர்களும் சேர்ந்து பெறுகிறார்கள். இதுதான் உறவினாலும் உரிமையினாலும் வருகின்ற நலம். அதுபோல பெரியோர்கள் ஈட்டி தந்திருக்கின்ற இந்த செல்வம், தவத்தினாலே மேலே அறிஞர்களாக இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் நமக்கு தேடி தந்திருக்கின்ற இந்த நற்செல்வம், அவர்களோடு ஏற்படுகின்ற உறவு மற்றும் உரிமையினாலேயே எந்த தவமும் செய்யாமல் தன்னுடைய முயற்சியினாலே ஒருவன் ஒரு செயலை செய்தார், அளவுபட்டிருக்கின்ற தன்னுடைய அறிவினாலே அளவுபட்டுத்தான் ஒரு பொருளை அறிய முடியும். எம்பெருமானாலே காட்டப்பட்டு மயர்வர மதினம் அருளை பெற்றவர்களால் தான் அவனை முழுமையாக உணர முடியும். ஆக மேலை நாட்டு தத்துவவாதிகள் அறிவினாலே ஆய்பவர்களாகவும், இந்த கீழ் நாடுகளில் இருக்கின்ற தத்துவவாதிகள் அருள் வயப்பட்டு ஆயாமல் ஆய்ந்து தேர்ந்த முடிவினை அவனுடைய அருளாலே வழங்க பெற்றவர்களாய் இருப்பதனாலே எதையும் ஐயம் திரிபு இருள் துயக்கு மயக்கு மறப்பு வஞ்சம் முதலான குற்றங்களுக்கு இடமின்றி சொல்லுவதற்குரிய ஆழங்காட்பட்டுள்ள அறிவும் அறிவி நலம் மதி நலம் என்பார். எது நலத்தை விளைவிக்கிறதோ அதுதான் அறிவு. கண்டுபிடிப்புகளும் நம்முடைய ஆய்வுகளும் ஆய்வின் செயல்பாடுகளும் மனித குலத்திற்கோ அல்லது கண்டுபிடித்தவர்களுக்கோ பகவான் பரமாத்மா பிரம்ம முதலான பதங்களால் சொல்லப்படக்கூடிய இறைவனுக்கு ரூபம் உண்டா என்பது ஆராய்ச்சி. எம்பெருமானுடைய வடிவங்களை தவத்தில் சிறந்தவர்களான ரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் பக்தர்களுக்கும் அவர் காட்டிய வண்ணம் கண்டு அதன் அடிப்படையில் காவியங்களிலேயோ அல்லது ஓவியங்களிலேயோ அதை வடித்தும் எழுதி வைத்தும் அந்த ரூபங்களை நாம் இன்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். சாட்சாத்காரத்தினாலே நாம் அதை மறுபடியும் உணர்ந்து உறுதி செய்து கொள்கிறோம் என்பது ஒரு சாராருடைய வாக்குவாதம். அவருடைய உருவங்கள் எல்லாம் உண்மையானவை, அவற்றை நாம் தெரிந்து கொண்டது காட்டவே தான் கண்டு கொண்ட என்கிறபடி அவராலே காட்டப்பட்டு அதனால் தெரிந்து கொண்டவர்கள் எழுத்தினாலும் வடிவத்தினாலும் வடித்து வைத்ததை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு சாராரவாதம். இல்லை, மனிதன் உருவமற்ற கடவுளுக்கு தான் பார்க்கவும் வணங்கவும் மனதில் ஒரு வடிவம் கொடுத்து இருத்தி கொள்வதற்கு எளிதாக இருப்பதனாலே நாமே ஒரு வடிவத்தை நம்முடைய கற்பனையினாலே கொடுத்தோம் என்பது இரண்டாவது சாராருடைய வாதம். ஆஸ்திகர்களிலே ரெண்டு விதமான வாதம் உண்டு. உருவ வழிபாடு என்பது இதுவும் ஒரு அடிப்படை நிலையில் இருப்பது, கடவுளுக்கு உருவம் கிடையாது, அந்த உருவங்கள் எல்லாம் நாமே அமைத்து கொடுத்தவை என்று ஒரு சாராரவாதம். இல்லை, தன்னுடைய கிருப்பையினாலே அவரே எடுத்துக்கொண்ட அடியர்களுக்காக எடுத்துக்கொண்ட வடிவங்களை அவர் அனைவருக்கும் தன்னுடைய கிருப்பையினாலே கட்டாட்சித்து அதன் மூலமாக அவர்கள் அதை வரைந்தும் வணங்கியும் எழுதியும் பாடியும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இரண்டாவது சாராருடைய வாதம். சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது உயிரற்ற பொருள்களுக்கு விகாரம் உண்டு. உயிரற்ற பொருள்களுக்கு விகாரம் என்றால் மாறுபாடு, அறிவற்ற ஜட பொருள்களுக்கெல்லாம் மாறுபாடு உண்டு. எம்பெருமான் வந்து விலக்ஷணன் என்றால் எந்தவரை காட்டிலும் வேறுபட்டவன். அவிகாராய, உயிரற்ற பொருள்கள் எல்லாம் விகாரமுடையவை, அதை காட்டிலும் மேம்பட்டவனாகினாலே அவிகாராய. உயிரற்ற பொருள்களை காட்டிலும் மேம்பட்டவை ஆத்மாக்கள், ஆனால் அந்த ஆத்மாக்களுக்கு பிறத்தல் இறத்தல் கட்டுண்டிருத்தல் விடுபடுதல் முதலான அசுத்தி உண்டு. அந்த இரண்டும் இல்லாதவனாகினாலே சுத்தாய, இங்கிருந்து முக்தி அடைந்தவனுக்கு சுத்தி உண்டு. ஆனால் அவனுக்கும் ஒரு காலத்தில் கட்டுப்பட்டு பிறகு விடுபட்டதுனாலே அவனுக்கு நித்தியத்துவம் இல்லை, இவனுக்கு நித்தியத்துவம் உண்டு. நித்யாய, இது போல எண்ணில் அடங்காத கோடிக்கணக்கான ஜீவராசிகள் நித்தியர்கள் உண்டு. அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள் என்று சொல்வார்களே அவர்கள் எல்லாம் கூட நித்தியர்கள் தான். அந்த நித்தியர்களை காட்டிலும் இவர் மேம்பட்டவன் என்பது பரமாத்மனே. ஆக அச்சேதன சேதன சேதனர்களே பக்தர் முக்தர் நித்யர், இந்த நாலு பேரை காட்டிலும் அவன் வேறுபட்டவன். அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன், பக்த சேதனரை காட்டிலும் வேறுபட்டவன்,
முக்த சேதனரை காட்டிலும் வேறுபட்டவன் என்பது விகாரமற்றவன் என்பதனாலே பக்த சேதனரை காட்டிலும் வேறுபட்டவன் என்பது பிறப்பு இறப்பு இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தனாலே முக்தர்களை காட்டிலும் விடுபட்டது எப்பொழுதும் நித்தியமாய் இருப்பதனாலே ஏனைய நித்தியர்களை காட்டிலும் வேறுபட்டு இருப்பது எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அளிக்கின்ற தன்மையினாலேயும் மோட்சம் முதலானவற்றை பெறுவதற்கு உபாயமாக இருப்பதனாலேயும் மற்ற நித்தியர்களுக்கு அந்த பொருள் கூடாததாகியனாலே அவர்களை காட்டிலும் உயர்ந்தவர் என்று ஆக அச்சேதன பத்த சேதன முக்த சேதன நித்திய சேதன இது எல்லோரிலும் வியாவிருத்தன் வேறுபட்டவன் விலக்ஷணன் உயர்ந்தவன் என்று பொருள் அதை சொல்லிவிட்டு சதைக ரூப ரூபாய சத ஏக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்டவே ஜிஷ்ணு என்றால் விஷ்ணு என்றால் பரந்தவன் வியாபனசீலன் என்றால் விஷ்ணு ஜெயசீலன் என்றால் ஜிஷ்ணு எல்லாவற்றையும் வெல்பவன் என்று பொருள் சர்வஜிஷ்டவே எல்லோரையும் வெல்பவன் பலவேறு வடிவங்களை எடுத்து பலவேறு பொருள்களிலே வியாபித்து எல்லாவற்றையும் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்துக்கு அதீனமாய் பண்ணுபவன் என்று பொருள் சதைக ரூப ரூபாய ஏக ரூபன் சதைக ரூபன் ஒரேபடிப்பட்ட உடிவு வடிவம் என்பது ஏக ரூபம் சதைக ரூப ரூபம் என்றால் ஒரே வடிவான ஒரு பொருள் பல வடிவங்களில் இருப்பது சதைக ரூப ரூபாய் இப்படி பல வடிவங்களும் அந்த வடிவங்களிலிருந்து பிறந்த துணை வடிவங்களும் உடையவன் எடுத்துக்காட்டாக ஒரு வடிவம் இருந்தால் இப்பொழுது எடுத்துக்காட்டாக எம்பெருமானுடைய வடிவத்திலிருந்து நரசிம்மருடைய வடிவம் நரசிம்மருடைய வடிவத்தில் எடுத்துக்கொண்டால் விதரண நரசிம்மர் ஜுவாலா நரசிம்மர் பால நரசிம்மர் குரோர நரசிம்மர் அண்டபேரண்ட நரசிம்மர் அகோர நரசிம்மர் வியாபக நரசிம்மர் நத்த நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் இப்படி நூற்றுக்கணக்கான வடிவங்கள் ரூப ரூபாய ஒரு ஒரு வடிவம் இருந்தால் அந்த ஒவ்வொரு வடிவத்திலையும் நூற்றுக்கணக்கான உள் வடிவங்களை உடையவன் என்று சாஸ்திரம் சொல்லும் பொழுது பகவானுக்கு எல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டு உயர்ந்தவன் இருந்தாலும் அவனுக்கு பல வடிவங்கள் உண்டு அந்த வடிவங்கள் ஒரே மாதிரியாக இருப்பவை அந்த ஒவ்வொன்றிலிருந்தும் பல வடிவங்கள் கிளம்பி அந்த ஒவ்வொரு கிளம்பிய வடிவத்திலையும் உள் வடிவங்களாக நூற்றுக்கணக்கான வடிவங்கள் இருக்கும் என்பதை ஏக ரூபாய சதைக ரூபாய சதைக ரூப ரூபாய என்று சாஸ்திரம் எடுத்து பிரித்து சொல்லிட்டு இந்த ரூபத்தை கல்யாண தபம் ரூபம் என்று வேதம் சொல்கிறது எத்தே கல்யாண தபம் ரூபம் ததஹம் பஷ்யாமி என்று வேதம் கல்யாணம் என்றால் மங்களங்களுக்கு இருப்பிடமாக இருத்தல் நன்மைகளுக்கு இருப்பிடமாக இருத்தல் அதாவது இரண்டு குணங்கள் சேர்ந்து கல்யாணத்தை உறுதி செய்பவை தான் குற்றங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருந்து கொண்டு மற்றவருக்கு தன்னை அடைந்தவர்களுக்கு சார்ந்திருப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடியது அந்த வடிவத்திற்கு கல்யாணம் என்று பெயர் அந்த வடிவத்துக்கு எந்த தோஷமும் இருக்கக்கூடாது அந்த வடிவத்தை நினைப்பவர்களுக்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் எந்த குற்றமும் வரக்கூடாது எடுத்துக்காட்டாக நாம் வந்து காலிலே சேறுபட்டு விட்டால் நீரை அலம்புகிறோம் நம்முடைய காலில் இருக்கிற சகதி அகன்று அந்த நீருக்கு சகதி வருவதை பார்க்கிறோம் காலில் இருக்கிற சகதியை நீரை கொண்டு அலம்பினால் கால் தூய்மை அடைந்து விட்டு அந்த நீர் மாசுபட்டு விடுவதை பார்க்கிறோம் ஆக பிற பொருளையும் தோஷங்களிலிருந்து விடுபட செய்து தானும் தோஷமற்றதாக இருக்கின்ற தன்மைக்கு கல்யாணம் என்று பெயர் கல்யாண தரம் கல்யாண தமம் என்று சொன்னால் நம்முடைய ஆங்கிலத்திலே சொல்வார்களே டிகிரீஸ் ஆஃப் கம்பாரிசன் என்று தாரதமியம் என்று பெயர் கல்யாணம் கல்யாண தரம் கல்யாண தமம் தரதம பிரத்யம் என்பார்கள் இவற்றை தாரதமியம் என்று சொல்வார்கள் நல்ல மிக நல்ல மிக மிக நல்ல என்பார்கள் சால தவ நனி உரு இவையெல்லாம் உரிச்சொற்கள் என்று தமிழ் இலக்கணத்தில் சொல்வார்கள் உரிச்சொற்கள் என்று அதாவது சாலச்சிறந்தது சிறந்தது சாலச்சிறந்தது நனி சாலச்சிறந்தது என்றவற்றை சொல்வார்கள் நல்ல மிக நல்ல மிக மிக நல்ல கல்யாண கல்யாண தர கல்யாண தம எம்பெருமானுடைய வடிவமானது மிகவும் மங்களகரமாக இருப்பது குற்றங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பதனாலே அவருக்கு கல்யாண ரூபம் என்று பெயர் பகவானுக்கு மூன்று விதமான வடிவம் உண்டு முதல் வடிவமானது பரமபதத்தில் இருக்கக்கூடிய பரவாசுதேவனுடைய வடிவம் எல்லா மங்களங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பது ஆனால் அது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு போய் சேர வேண்டும் அல்லவா விடாய்த்தவனுக்கு நீர் சேர வேண்டும் பசித்தவனுக்கு உணவு சேர வேண்டும் சமுத்திரத்துக்கு யாராவது ஜலதானம் பண்ணுவார்களா அதுபோல நித்திய சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய நித்திய முக்தர்களுக்கு போய் ஆனந்தமயனாக இருக்கின்ற எம்பெருமான் சேவை சாதிப்பது சமுத்திரத்துக்கு ஜலதானம் பண்ணுவது போல பயனற்ற செயல் யார் உலகத்திலே அவனை நினைந்து உருகிறார்களோ அவனை நேரிலே கண்டு அனுபவிக்க வேண்டும் அவரோடு சேர்ந்து அளவலாக வேண்டும் என்று அவாவுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது போய் சேர வேண்டும் தகுதியற்றவர்களுக்கு நிறைவு பெற்றவர்களுக்கு எம்பெருமான் சேவை செய்து பிரயோஜனம் இல்லை அதனால் பகவானுடைய வடிவமானது கல்யாண ரூபம் குற்றமற்ற வடிவம் ஆனால் அதுலேயும் ஒரு குற்றம் உண்டு அந்த வடிவத்தை பார்ப்பதற்கு நித்திய முக்தர்களால் மட்டுமே முடியும்
இங்க இருக்கின்ற சம்சாரிகளுக்கு தான் கடவுளுடைய கிருபை நிறைய தேவை. நோயாளிக்கு மருத்துவனை போல யாருக்கு அவருடைய கிருபை தேவை? சம்சாரிகளுக்கு. அவர்கள் பார்க்க முடியாத அந்த வடிவம் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன? எட்டி பழுத்தது போல பனைமரத்து நிழல் போல பரவாச தேவனுடைய ரூபமானது கல்யாண ரூபமாக இருந்தாலும் கூட அது பயனற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் யாருக்கு தேவையோ அப்படிப்பட்ட நிலவுலகவாசிகள் காண முடியாததாகியாலே கல்யாண தரம் ரூபம் என்றால் அப்படிப்பட்ட அதே எம்பெருமான் மனித பிறவி வேண்டி நாட்டில் மனுஷர்க்காய் பிறந்து படாதரப்பட்டு மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமதை பிறந்தான் என்றெல்லாம் ஆழ்வார்கள் படித்தபடி ஒரு மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு குள்ளாய் கேடலாய் ஆமையினமாய் குரலாய் இப்படி பலவிதமான வடிவங்களில் இங்கு வந்து பிறந்த பொழுது அவருடைய ரூபத்துக்கு கல்யாண தரம் ரூபம் பரவாயில்லை, நீ கீழே இறங்கி வந்து அனைவருக்காம் சேவை சாதித்து இங்கு இருக்கின்ற மக்களில குரங்கினமாய் இருக்கின்ற சுக்ரீவ ஹனுமான் முதலானவர்களுக்கும் கரடியினமாய் இருக்கின்ற ஜாம்பவான் முதலானவர்களுக்கும் வேடுவிச்சியாய் இருக்கின்ற சபரி முதலானவர்களுக்கும் வேடனாய் இருக்கின்ற குகன் முதலானவர்களுக்கும் அல்பகுலத்திலே பிறந்திருக்கின்ற வீடனன் முதலானவர்களுக்கும் இப்படி தாழ்ந்தவர்களுக்கு பிறப்பாலும் செயலாலும் சூழ்நிலையாலும் தாழ்ந்திருக்கின்ற இவரையும் கரைமரம் ஏற்றியபடியாலே இந்த ரூபம் கல்யாண தரம் ரூபம். அப்படி அவரை அனைவரையும் வழியேற்றினாலும் கூட அது என்றோ பெய்த மழையை போல விபவ அவதாரங்கள் எங்கோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலத்தில் நடந்து சென்றவையாகினாலே நாம் நித்தியானந்தத்தை அனுபவிக்க முடியாது. நினைவினாலே அனுபவிக்க முடியுமே தவிர அனைவரும் நெருங்கி அனுபவிக்க முடியாது. அதற்காகத்தான் எம்பெருமான் அர்ச்சா ரூபம் என்று இருக்கின்ற இந்த விக்கிரக ரூபத்தோடு கோவில்களில் குடியேறினார். அந்த ரூபத்தை கல்யாண தமம் ரூபம் என்கிறது வேதம். குருனுடைய வடிவமானது மங்களகரமான வடிவமாய் கல்யாண ரூபமாய் இருந்தது. அதே வடிவமானது நீ அடியவர்களுக்காக இங்கு ஆதியஞ்சோதி அங்கு வைத்து இங்கு பிறந்த பொழுது உனக்கு அந்த ரூபம் கல்யாண தரம் ரூபமாயிற்று. அப்படி நீ பிறந்த பொழுதும் பிறந்த பிறகு நீ மறைந்து விட்டதினாலே என்றென்றும் எங்களாலே கண்ணார கண்டும் கையார தொட்டும் உன்னை அலங்கரித்தும் ஆராதித்தும் மகிழலாம்படிக்காக நித்தியம் இருக்கின்ற இது போன்றிருக்கின்ற திவ்ய தேசங்களிலே நீ திருக்கோவில் கொண்ட பின்பே உன்னுடைய வடிவானது கல்யாண தமம் ரூபம். அதனால் கடவுளுக்கு வடிவம் உண்டா என்று கேட்டால் வேதம் என்ன சொல்கிறது? உண்டு. அது விகாரமற்ற வடிவு, சுத்தமான வடிவு, நித்தியமான வடிவு, நூற்றுக்கணக்கான வடிவுகள். அவருடைய தோற்றம் உண்டுதான், ஆனால் அடியவருடைய விருப்பம் நூறு. அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு. இவருடைய விருப்பம் இப்படி இப்படி பார்க்கணும்னு பலவிதமாக தோன்றும் பொழுது அந்த விருப்பங்களுக்கு ஏற்றவாறு எவ்வண்ணம் சிந்தி துமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியனாம் என்ற ஆழ்வார் வாக்கின்படி ஏயதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்தைவ பஜாமிஹம் என்று கீதையில் அவரும் அடியவர்கள் எந்தெந்த வடிவமாக எப்படி எப்படி என்னை பார்க்க விரும்புகிறார்களோ அப்படி எப்படி நான் சேவை சாதிக்கிறேன் என்று சொன்னபடி நூற்றுக்கணக்கான வடிவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் அங்கிருக்கின்ற வடிவமானது கல்யாணம் மங்களமானது. அவர் இங்கு வந்து பிறந்த பொழுது மிகவும் மங்களமானது. இங்கேயே வந்து அடியார்கள் உகந்திருக்கின்ற உலோகங்களிலோ அல்லது மரத்திலோ மண்ணிலோ வரைபடமாகவோ அல்லது விக்கிரகத்தின் ரூபத்திலோ இப்படி பலவிதமான ரூபங்களில் அவர் உகந்து அடியவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரூபம் பரமபத வாசுதேவனை கூட பல்லாயிரம் மடங்கு மிகவும் மங்களகரமானது, மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய சாரம். இப்படி இருக்கும் பொழுது வியக்தம் அவ்வியக்தம் சுவ்யக்தம் என்ற மூன்று விதமான வடிவங்களில் எம்பெருமான் சேவை சாதிப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன. கோவில்கள் தான் மிகவும் சிறந்தவை என்பது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆணி வேர் ஆணி சித்தாந்தம். அர்ச்சையிலே பரத்வம் காண்கை பிரபண்ண லட்சணம் என்று பெரியோர் புகழ்படும். அதுபோல இங்கிருக்கின்ற திவ்ய தேசங்களிலே வைகுண்டம் திருப்பார்கடல் முதலானவற்றில் இருக்கின்ற எம்பெருமானை காட்டிலும் அதிகமான ஈடுபாடு செலுத்துவதுதான் ஒரு வைஷ்ணவனுடைய முதிர்ச்சிக்கு இலக்கணம் என்று. அவ்வியக்தமாக எம்பெருமான் காட்சி அளிப்பது என்றால் நைமிஷாரண்யத்திலே அவர் எந்த வடிவத்தில் இருக்கிறார்? அந்த காட்டின் வடிவத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். நைமிஷாரண்யத்தில் எம்பெருமான் அரண்ய ரூபி ஜனார்தனஹா என்கிறார்கள். அங்கு காணக வடிவாக இருக்கிறார், சில இடத்துல கடல் வடிவாக இருக்கிறார், சில இடத்துல அகோபிலம் முதலான இடங்களில மலை வடிவாகவும், பிலம் என்றால் குகை, குகை வடிவாகவும், இப்படி மண்ணாகவும் மலையாகவும் கல்லாகவும் கடலாகவும் காற்றாகவும் காடாகவும் இப்படி பல விதமான வடிவங்களில் எம்பெருமான் இருப்பதற்கு அவ்வியக்த பிரதர்சனம் என்று பெயர். இப்படிப்பட்ட எம்பெருமான் இயல்பாகவே வியக்தமாக இருப்பது எதில்? சால கிராமத்தில் வியக்தமாக இருக்கிறார். ஹிரண்ய கர்ப்பம் என்ற பெயரோடும் பிரத்யும்ன அனிருத்த சங்கர்ஷண வாசுதேவ உப்பல அதோக்ஷஜ முதலான வியூகமூர்த்திகளாகவும் கேசவ மாதவ முதலான துவாதச மூர்த்திகளாகவும் வியூகாந்திர மூர்த்திகளாகவும் மத்தியகூர்ம வராக முதலான விபவாவதார மூர்த்திகளாகவும் ஸ்ரீராப்திநாதன் பரவாசுதேவன் முதலான மூலமூர்த்திகளாகவும் இப்படி பலவிதமான வடிவங்களிலே சால கிராமத்திலே சேவை சாதிப்பது வியக்தமூர்த்தி. சுவ்யக்த மூர்த்தி என்றால் அடியார்கள் பிம்பங்களை வடித்த பொழுது அதில் பிரதிபிம்பங்களாக ஆவேசித்திருந்து அதே வடிவத்தோடு அதே ஆற்றலும் அதே நிலைப்பாடும் உடையவனாய் எல்லோரையும் அனுகிரகிக்கை சுவ்யக்தம். ஆக அவ்வியக்தமாக இருப்பது மலை காற்று கடல் முதலானவற்றிலே, வியக்தமாக இருப்பது சால கிராமங்களிலே, சுவ்யக்தமாக இருப்பது இது போன்றுள்ள திவ்ய தேசங்களிலே. ஆகையினால சுவ்யக்தமாக இருக்கின்ற எம்பெருமானுடைய மூர்த்திகள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும்
கண்டு கொண்டாட வேண்டியதற்கு முகம் உகந்தது. திவ்ய தேசங்களிலே ஈடுபடாத ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு வைஷ்ணவத்துவ பூர்த்தி இருப்பதில்லை. திவ்ய தேசங்கள் ஆகப்பட்டவை யார்கள்? மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்கள் முதலில் அந்த ஆழ்வார்களும் அவர்கள் அடியொற்றிருக்கின்ற ஆச்சாரியார்களும் அவதரித்திருக்கின்ற ஸ்தானம் இரண்டாவது திவ்ய தேசம். இது மூன்றாவது அந்த ஆழ்வார்களையும் ஆச்சாரியார்களையும் கொண்டாடி இருக்கின்ற பாகவதோத்தமிழ் வாழ்கின்ற கிராமங்களும் திருமாளிகைகளும் மூன்றாவது திவ்ய தேசம் என்று இந்த மூன்றையும் திவ்ய தேசமாக வைத்திருக்கிறார்கள். இதுல ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்டவை மிகவும் உயர்ந்தவை. அதை காட்டிலும் மங்களாசாசனம் செய்திருக்கின்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியருடைய அவதார ஸ்தலங்கள் அதை காட்டிலும் உயர்ந்தவை. அவர்களை கொண்டாடுகின்ற அடியார்கள் இருக்கின்ற கிராமங்கள் அதை காட்டிலும் மிக மிக உயர்ந்தவை என்று பெரியவர்கள் பணித்திருப்பதனாலே இந்த மூன்று திவ்ய தேசங்களையும் ஈடுபாடு தர வேண்டியது. ஒவ்வொருவனுக்கும் ஒரு பொருளை கொடுத்தால் அதை காட்டிலும் பெறுகின்ற பொருளுடைய நன்மை பெரிதாக இருப்பதை பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தை இடத்துல நீ முதல் மதிப்பெண் பெற்றால் உனக்கு நான் மிட்டாய் வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் எது உயர்ந்தது? அந்த முதல் மதிப்பெண்ணா அல்லது அந்த மிட்டாயா? முதல் மதிப்பெண் பெறுக என்பதே உயர்ந்தது, மிட்டாயை பெறுதலுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு மிட்டாயில ருசி இருப்பதனாலே அதை கொடுப்பதாக சொல்லி முதல் மதிப்பெண்ணுக்கு தூண்டுவது போல எம்பெருமான் திவ்ய தேசங்களிலே ஈடுபாட்டை உண்டாக்கி அதிலே தேர்ச்சி பெறுபவருக்கு ஆழ்வார் ஆச்சாரருடைய திவ்ய கஷேத்திரங்களில் ஈடுபாடு உண்டாக செய்கிறார். அதிலே ஈடுபாடு உண்டாகி அதிலே முதிர்ச்சி தேர்வு செய்யப்பட்டவனுக்கு அதனுடைய தேர்ச்சியினால் தான் பாகவதத்தினுடைய இடங்களிலே பிரதிபத்தி உண்டாக செய்கிறான். அதனால் இதெல்லாம் முதல் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு போல இதில் ஈடுபாடு. ஏன்னா இதில் தான் எடுத்தோன்னே ஈடுபாடு வரும். திடீர்னு ஆழ்வார் இடத்துல ஈடுபாடு வராது. திடீர்னு பாகவதத்தினுடைய ஒரு வீட்டை பார்த்து இந்த வீடு தான் உனக்கு எல்லாமே சொன்னால் யாராலையும் அவ்வளோ சுலபமாக அதை ஜீர்ணிக்கவே முடியாது, நம்பவும் மாட்டார்கள். ஆக முதலிலே அவர்களுக்கு மிட்டாய் மேல் ருச்சி உள்ள குழந்தைக்கு அதை கொண்டு படிப்பிலே தேர்ச்சியை பெறுவது போல மருந்தை சாப்பிட செய்வது போல அதை காட்டும் உயர்ந்த பொருள்களை சிறிய பொருள்கள் மீது உள்ள ஆசையை பயன்படுத்தி அவர்களுக்கு கொடுத்து காண்பித்து அவர்களை திருத்தி உயர்த்தது போல திவ்ய தேசங்களிலே பகவான் பிரதிபத்தியை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்டுள்ள திவ்ய தேசங்களிலேயும் இதற்கு அகோபிலம் என்ற பெயர். அகோபில சப்தத்திற்கு 32 அர்த்தங்கள் உண்டு. பிலம் என்றால் குகை என்று சொன்னேன். இதில் ஒரு பொருளை சொல்லுவோம், மீதி பொருள் அங்கே மேலே உட்கார்ந்து அங்கே சொல்லுவோம். பிலம் என்றால் குகை. குகை என்றால் குகை எப்பொழுதும் எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். குகையில் வந்து எந்த விதமான வெளிச்சம் இருக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அக சப்தத்துக்கு பகல் என்று பெயர். அதனால தான் பகலிலே செய்ய வேண்டிய வேத காரியங்களுக்கு ஆன்மீகம் என்று பெயர். பகலும் இரவும் என்கிற வார்த்தைக்கு அகோராத்திரம் என்று பெயர். அதனால அகோராத்திரி பார்ஸ்வே இருக்கல, பகலும் இரவும் அருகில் இருக்கிறார்கள், நட்சத்திராணி ரூபம் ஒளி மிகுந்தவளாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல பிலம் என்றால் குகை இருட்டாயிருக்கும். அகோபிலம் என்றால் பகலை போல உள்ள சுயம் பிரகாசமான குகை என்று பெயர். என்றால் பகவானுக்கு பரஞ்சோதி உரைகின்ற இடம் அல்லவா? அதனால எப்படி எப்படி இருக்கும்? இன்னும் ஒளி பொருந்திதான் இருக்கும். அதனால குகை என்று சொல்வதனாலே மிகவும் ஆழமாய் எவராலும் நுழைய முடியாமல் இருப்பது. அகஸ் என்ற சப்தத்தினாலே இது ஒளிமயமாய் கண்டவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பது என்ற பொருள். அதனால இது வந்து எல்லோரும் செல்ல முடியாத இடம். ஆழ்வார் எத்தனையோ இடங்களை மங்களாசாசனம் பண்ணிவிட்டு இந்த இடத்தினுடைய அருமை செல்ல முடியாத தன்மைக்கு மூன்று பட்டியல் போடுறார். தெய்வமல்லாது செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றமே, தினைத்தனையும் செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றமே, சென்று காண்டர்க்கு அரிய கோயில் சிங்கவேல் குன்றமே என்கிறார். சென்று காண்டர்க்கு அரிய கோயில், திணைத்தனையும் செல்ல ஒண்ணா, தெய்வம் அல்லாத செல்ல ஒண்ணா, பார்க்க முடியாத கோவில் என்று வடநாட்டில் இருக்கின்ற பெரிய கோவில்களை கூட இந்த அளவுக்கு சொல்லவில்லை. இது அந்த அளவுக்கு இதை பார்க்க முடியாது, பார்க்க முடியாது, பார்க்க முடியாதுன்றே சொல்கிறார். இது மூன்று காரணங்களால் சொல்ல வேண்டிய நோக்கம் என்னவென்றால், சென்று காண்டர் கரிய கோயில் என்பது மலை உச்சிகளிலேயும் காடு முகடுகளிலேயும் இருப்பதனாலே சரீர ரீதியாக செல்வதற்கு உள்ள கடுமையை ஒரு பதத்தினாலே குறிக்கிறது. சென்று காண்டர் கரிய கோயில், நீங்கள் நடந்து சென்று காண்டருக்கு அரிய கோயில் என்று வரும். திணைத்தனையும் செல்ல ஒண்ணா என்று சொன்னால் இந்த சன்னிதானத்தில் இருக்கின்ற நரசிம்மனத்தில் ஈடுபாடு வருவது மிகவும் கடினம். நரசிம்மனத்தில் ஈடுபாடு வருவது மிகவும் கடினம். அதற்கு நிறைய புண்ணியம் செய்திருக்க வேண்டும், ஆகையினாலே இந்த கோவிலுக்கு வர முடியாது. அதுக்கு பூர்வ புண்ணியம் வேண்டும் என்று இரண்டாவது காரணம். முதல் காரணம் உடலினுடைய தன்மை, இரண்டாவது இவருடைய புண்ணியத்தினுடைய தன்மையை சொல்கிறார். தெய்வம் அல்லாது செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றமே, பகவத் சம்பந்தம் உடையவர்களுடைய உறவு இல்லாதபடி, பாகவத ஆச்சாரியர்களுடைய உறவு இல்லாதபடிக்கு இந்த கோவில் இருக்கின்ற எம்பெருமானை முழுமையாக சேவித்து அனுபவிக்க முடியாது என்பதை சொல்கிறார். முதலில் பிசிக்கல் வந்தே பார்க்க முடியாது என்று சொல்வது. இரண்டாவதாக பகவத் சங்கல்பம் இல்லாத பட்சத்தில் இந்த பெருமானை சேவிக்க முடியாது. சென்று காண்டல் என்று சொன்னால் உடல் ரீதியாக வருதல், இதில் தினத்தனையும் செல்ல ஒன்றா என்றால் அப்படியே வந்து இங்கு சென்றாலும் கூட, வந்து இங்கு அடைந்தாலும் கூட அந்த பெருமானை சேவிக்க முடியாதுங்கிறார். தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா என்பதனால பகவத் சங்கல்பம் இல்லை என்றால், பகவத் சம்பந்தமுடையவருடைய உறவு இல்லை என்றால் இதை சந்தித்து புரிந்து கொள்ள முடியாது என்கிறார். ஆக ஒன்று வந்து வருதல், இரண்டாவது காணுதல்.
மூணாவது கண்டு அனுபவித்தல். ஆக இங்கு வருவதற்கும் இந்த பெருமாளை காண்பதற்கும் கண்டு இந்த பெருமாளுடைய தன்மை குணானுபவங்களை எல்லாம் உணர்ந்து மகிழ்வதற்கும் பகவான் அல்லது பகவத் சம்பந்தம் உள்ளவர்களுடைய பிரதிபத்தியும் அனுகிரகம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இங்கே வந்து அனைவரும் இந்த மாதிரியாக சுவாதி திருநக்ஷத்திரத்தில் அனைவரும் பகவத் சம்பந்தத்தை பகவத் குணானுபவத்தை என்று பெறுகிறோம் என்றால் அவருடைய திவ்ய சங்கல்பத்தினாலே வந்தது என்றுதான் பொருளே தவிர நம்முடைய விருப்பத்தினாலேயோ அல்லது பேருந்தினாலேயோ அல்லது ஒரு கமிட்டி அல்லது டிராவல்ஸ் கம்பெனியினாலே வந்தது என்று நினைப்பது மடமை. அதனால் அப்படிப்பட்டுள்ள அந்த எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சமானது எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு அவரே அனுகிரகம் செய்ய வேண்டும். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் என்று ஆழ்வார் சொன்னபடி அவரை நிரந்தரம் நினைக்கும்படியாக அவரே நினைத்து நம்மை நினைக்க பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டுவோம். நாராயணார்.